பேராயர் கால்டுவெல் மற்றும் ஜி யு போப் ஆகியோர் ஆற்றிய பங்களிப்பு போலியானது என்றும், அவர்கள் பள்ளிப்படிப்பை தொடாதவர்கள் என்று ஆளுநர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னிந்திய திருச்சபை சார்பாக சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். ஆளுநர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தென்னிந்திய திருச்சபை சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி அன்று நடைபெற்ற, அதாவது கடந்த மார்ச் 4ஆம் தேதி ஐயா வைகுண்டனுடைய 192வது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய விதமாக பேராயர் கால்டுவெல் மற்றும் ஜி போப் ஆகியோர் குறித்து உண்மைக்கு புறமான கருத்துக்களை ஆளுநர் பதிவு செய்திருக்கிறார். அவர் தமது உரையில் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கணத்திற்கும் இலக்கியத்திற்கும் பேராயர் கால்டுவெல் மற்றும் அருத்தந்தை ஜி போப் ஆகியோர் ஆற்றிய பங்களிப்பு போலியானது என்றும், இவர்கள் பள்ளிப்படிப்பை கூட தொடராதவர்கள் என்றும் கருத்தை தெரிவித்திருப்பது தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய தங்களுக்கும் மனவேதனை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மார்ச் 8ஆம் தேதி என்று இது தொடர்பாக அனைவர் தலைமை, அதாவது தமிழ்நாடு பேராயர்கள் தலைமையில் என்பது ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு ஆளுநர் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்து என முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேராயர்கள் மற்றும் தென்னை திருச்சபை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் பல்வேறு கருத்துக்களை இதுபோன்றுதான் உண்மைக்கு மாறாக தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய நிலையில், தற்போது தமிழ் ஒப்பிலக்கணம் போன்ற பல்வேறு நூல்களை தமிழுக்கான பெரும் பங்காற்றியவரை தவறான கருத்துக்கள் மூலமாக ஆளுநர் பதிவு செய்திருக்கிறார். அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக கூறி தற்போது தொல் திருமாவளவனும் தன் ஆதரவை தெரிவித்து மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராயர்கள் மற்றும் தென்னிந்திய திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் பதாகைகளை ஏந்தி ஆளுநருடைய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.